வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது. மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர். ஆனால் ஒவ்வொரு முறை சிலிண்டர் விலை உயரும் போது கடும் நெருக்கடி ஏற்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் கேஸ் சிலிண்டர் வாங்க மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. அதாவது நாடு முழுவதும் பைப் மூலம் எரிவாயு விநியோகம் செய்வதற்கான மெகா திட்டத்தை மத்திய அரசு உருவாக்கி உள்ளது. இதற்கான விரிவாக்க பணிகளும் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. மேலும் தொலைதூர பகுதிகள், பழங்குடியினர் வசிக்கும் அடர்ந்த பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், காடுகள், குறைந்த மக்கள் தொகை கொண்ட இடங்கள், சிக்கலான பகுதிகள் மற்றும் தீவுகளிலும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்னும் 18 மாதங்களில் வீடுகளுக்கு குழாய் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் திட்டம் தொடங்கப்படும் என்று இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தின் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் செயல் இயக்குனர் VC அசோகன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தமிழகம் முழுவதும் குழாய் வழித்தடம் மூலம் எரிவாயு எடுத்து செல்வதற்காக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் வழியாக குழாய் வழித்தடம் அமைத்து வருகிறது. இன்னும் 18 மாதங்களில் இப்பணி முடிந்து வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டம் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளார்.